சாப்பிடுங்க. பஞ்சு மாரி வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மீன் தான் செய்ய போறோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா, விரால் மீன். அது வந்து வாழை இலையில போட்டு நல்லா கட்டி பொறிச்சு எடுக்க போறோம். தோசை சட்டியில் போட்டு பொறிச்சு நல்லா எடுக்க போகிறோம். அதாவது வந்து நம்ம வந்து இந்த மீன் வந்து டைரெக்டாக போயிட்டு வளர்த்தின்னு தான் இருந்தாங்க ஃபிஷ்ஷு. அது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போய் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. வாழை இலையில் வச்சு பொறிச்சு எடுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். மூஞ்சிக்கே அடிச்சுரும். நம்மளுக்கு பீச்சாங்க ஐயே. உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டைம் வாஷ் பண்றதுல மூணு டைம் வாஷ் பண்ண போறோம் உப்பு போட்டு. உப்பு போட்டு கலக்கியாச்சு. கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே பாம்பு மாரி இருக்கு. கொஞ்சம் பயமாகவே இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த கண்ணு இந்த வாயெலாம் பாருங்க, அப்படியே பாம்பு மாரி இருக்கு. மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். மீனை வந்து மூணு டைம் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீனுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு மீன் மசாலா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையும் சேர்த்திக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா எண்ணெய் சேர்த்திக்கலாம். மசாலா வந்து மீன் மேல தடவிக்கலாம்.
வந்து கலர்ஃபுல்லாக மசாலா தடவியாச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் வாழை இலையை சுருட்டி பொரிச்சிடலாம். மீன் நல்லா மசாலாவில் ஊறியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழை இலையில வச்சு கட்டிடலாம். வாழை இலையில எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மீன் வச்சு கட்டிடலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் ஊற்றி நல்லா தடவியாச்சு. இப்போ வந்து மீன் எடுத்து வந்து வச்சிடலாம். சைடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், திருப்பி போட்டுடலாம்.
பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே தரமாக வெந்திருக்கு. எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம். மீன் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் வந்து உடையுது. சூப்பராக வெந்துட்டு இருக்கு. வாங்க பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சூடாக இருக்கு, செமையாக வெந்துட்டு இருக்கு. இந்த வாழை இலையில வந்து அப்படியே வெந்தது அப்படியே அல்டிமேட்டாக இருக்கு டேஸ்ட்டு. அப்படியே பஞ்சு மாரி வெந்துட்டு இருக்குது. பஞ்சு மாரி வந்திருக்கு பாருங்க. அப்படியே அந்த வாழை இலையில பொறிச்ச அந்த ஃப்ளேவர் வந்து அல்டிமேட்டாக இருக்கு. அந்த அந்த வெள்ளை இறைச்சி வந்து சூப்பராக வெந்திருக்கு அந்த வாழை இலையில. அப்படியே அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அருமையாக அப்படியே தெரியுது. செம்மையாக இருக்கு. இதேமாரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மெத்தடில் வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.